வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற என்னென்னா, விவசாயிகளோட நிறையா வயல்களில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை தான் இந்த காட்டு பன்னி பிரச்சனை, ப்ளஸ் வந்து இந்த காட்டு முயல், இந்த மாதிரி இதுகளோட பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் வந்து குழம்பி போயிருப்பீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற மருந்து பார்த்திங்கன்னா, காட்டு விலங்குகளை மட்டும்தான் விரட்டி அடிக்கும், சாகடிக்காது, விரட்டி அடிக்கும், ப்ளஸ் வந்து வீட்டு விலங்குகளுக்கு வந்து எந்த பாதிப்பையுமே உண்டாக்காது. அந்த மாதிரி ஒரு மருந்து தான் அது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் எந்தெந்த விலங்குகளுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, காட்டு விலங்குகளான பன்னி, ப்ளஸ் வந்து மான், அதுக்கப்புறம் வந்து யானை, முயல், இந்த மாதிரி விலங்குகள் எதுவுமே வந்து நம்ம வயலை பக்கமே வராது. நம்ம வயல்லேருந்து 10 அடி தள்ளி தான் நிற்கின்றவர, நம்ம வயலுக்குள்ளே வயலுக்கிட்டே வராது. அந்த மாதிரி ஒரு மருந்து தான் இது. இந்த மருந்தோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா, ட்ரம் கார்டு. இது வந்து பயோ நேச்சர் கம்பெனியில் வருது. இது வந்து மேக்ஸிமம் காட்டு விலங்குகளுக்கு மட்டும்தான். காட்டு விலங்கையும் அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காட்டு விலங்கை சாகடிக்காது, காட்டு விலங்கை விரட்டும். அது ஏன் இதை இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தினா நம்ம வயலுக்குள்ளே வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மருந்தில் வந்து காட்டு விலங்குகளை விட பெரிய விலங்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்ல வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுமா. அதனால தான் வந்து அந்த விலங்குகள் வந்து நம்ம வயலுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் எலிக்கு கேட்குமா என்ன அப்படின்னு சரியாக நமக்கு தெரில, ஆனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் எலிக்கும் இது கேட்குது அப்படின்னு. ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, வரப்புலேருந்து 1 மீட்டர் வயலை சுற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து மினிமம் வந்து 5 லிருந்து 10 ml வரையும் கலந்துக்கிடலாம். அந்த மாதிரி கலந்துட்டு வரப்பை சுற்றி அடித்தீங்கனாவே போதும், அந்த வாடைக்கு வந்து மினிமம் வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இறங்காது. அல்லது உங்களுக்கு வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதை எப்படி பண்ணலாம்னா, ஒரு குச்சியை ஊனி ஒரு 100 மில்லி வாட்டர் கேன் இருக்குங்கள, இந்த கல்யாண பந்தல் இந்த மாதிரி இதுகளை எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த வாட்டர் கேனில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 ml கலந்து அந்த வாட்டர் கேனில் 100 ml ஊற்றி அங்கனுக்காகனா அப்படியே வாட்டர் கேனில் ஓட்டை போட்டுணும், குண்டூசியால் மேலே அந்த ஸ்மெல் வெளியில் வர்ற மாதிரி ஓட்டை போட்டு அப்படியே கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா வயலில் அங்கனுக்காகனா அந்த ஸ்மெல்லுக்கே வராது. இது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது கூட 1 வாரம் 10 நாள் தான் கேட்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டிங்கன்னா மினிமம் வந்து 20-25 நாள் வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து காட்டு விலங்குகளோட பாதிப்பு வந்து நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கிற விவசாயிகள் வந்து கண்டிப்பாக வாங்கி இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.